மகாராஜா, அதாவது இந்த வருடத்தோட ஒரு மிகப்பெரிய ஆகச்சிறந்த ஒரு வெற்றி படம். ஏபிசி இப்படி மூணு சென்டர் மட்டும் இல்ல, ஆல் சென்டர் ரசிகர்கள் எல்லாருமே நேர்மையா ஒத்துக்கொண்ட ஒரு வெற்றி படம்னா அது வந்து இந்த மகாராஜா தான். மகாராஜா படம் வந்து பாத்தீங்கன்னா இயக்குனர் நித்யானந்த் சாமிநாதனுக்கும் சரி, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சரி, ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா அதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதிகள் நண்பருக்காக இந்த கெஸ்ட் ரோல் பண்றது, கேமியோ பண்றது, வில்லன் கேரக்டர் நடிக்கிறதுன்னு பேர் வானாலும் கூட அவர் ஹீரோ நடிச்சு பல படங்களும் சரியா போகல அப்படின்லாம் குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. ஸோ இப்போ அவர் தன்னை நிரூபித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் தான் இந்த மகாராஜாவை கமிட் பண்ணார். அதே மாதிரி நித்யானந்த் சாமிநாதனுக்கும் குரங்கு பொம்மை அப்படிங்கிற ஒரு தரமான வெற்றி படத்தை கொடுத்து கூட கிட்ட 6-7 வருடங்கள் படமே இல்லை, அவர் பண்ணலை. ஸோ அப்போ வந்து இப்போ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை நிரூபித்தே ஆக வேண்டிய கட்டாயம். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படம் வந்து பண்ணாங்க. படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பையும் விமர்சனத்தையும் பெற்றுச்சு, நல்ல விமர்சனத்தை. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கோடி தான் பட்ஜெட்டு, ஆனால் இந்த படம் பண்ண கலெக்ஷன் வந்து தாறுமாறான கலெக்ஷன், கிட்டத்தட்ட 120 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து தாறுமாறான ஒரு கலெக்ஷனை பெற்றுச்சு. அது மட்டும் கிடையாது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 கோடி வசூலை வந்து வாரி குச்சிருக்கு. அந்த அளவுக்கு பார்வையாளர்கள் இந்த படத்தை பாராட்டி தள்ளியிருக்காங்க, பார்த்தும் தள்ளியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்த படத்தோட வெற்றி விழா வந்து கொண்டாடிருக்காங்க மகாராஜா படத்தின் குழுவினர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் சுதன் சுந்தரம் மற்றும் ஜெகதீஷ் பழனிசாமி ரெண்டு பேரும் சேர்ந்து இயக்குனர் நித்யானந்த் சாமிநாதன மிகப்பெரிய அளவில் குளிர்விச்சிருக்காங்க. எப்படின்னா அவருக்கு வந்து பரிசாக ஒரு BMW காரை வந்து பரிசளிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையாலுமே தகுதியான பரிசு தான், தகுதியான நபருக்கு அப்படின்னு ரசிகர்களும் பாராட்டியிருக்காங்க. ஏன்னா இந்த மகாராஜா படம் நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்திலையும் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்குது. ஸோ அப்படிங்கும் போது இந்த BMW காருக்கு தகுதியான நபர் தான் நித்யானந்த் சாமிநாதன். அவருக்கு இந்த வந்து பாராட்டும் பரிசும் உண்மையாலுமே ஒர்த்து தான் சொல்கிறாங்க. நித்யானந்த் சாமிநாதன் என்ன சொல்கிறேன்னா இந்த அற்புதமான பரிசுக்கு சுதன் சுந்தரம் மற்றும் ஜெகதீஷ் பழனிசாமி ஆகியோருக்கு மிக்க நன்றி, இதை சாத்தியமாக்கிய அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி நெகிழ்ச்சியோட பதிவு போட்டிருக்காரு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மகாராஜா படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம், எத்தனை தடவை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு 100 நாட்கள் ஓடிய படம் அப்படிங்கிற பெருமையும் இந்த படம் பெற்றிருக்கு இல்லையா? ஸோ அது குறித்தும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.